Hello friends, welcome to my YouTube channel. Let's know how. I am Ranjini Priya here. In the video, steps for finding particular integral. Adpati paak porom. Idhu kumunadi videos la vandu eppadi CF pandrathu oru linear differential equation kuduthirundanga na adoda complementary function eppadi find out pandrathu appindrathu paathom. இந்த வீடியோவில் வந்து பர்டிகுலர் இன்டெக்ரல் அதாவது பிஐ எப்படி ஃபைண்ட் பண்ணும் அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன், எப்போது ஒரு டிஃபரென்ஷியல் ஈக்குவேஷனோட ரைட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் டு ஒரு டிஃபரென்ஷியல் ஈக்குவேஷன் கொடுத்து ஈக்குவல் டு ஜீரோன்னு கொடுத்துருக்காங்களோ அப்போ வந்து டைரெக்டாக அதோட சொல்யூஷன் வந்து சிஎஃப் மட்டும்தான் இருக்கும், பிஐயோட வேல்யூ ஜீரோவாக இருக்கும். அதனால் நீங்கள் டைரெக்டாக சிஎஃப் ஃபைண்ட் பண்ண போதும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். எப்போது வந்து ரைட் ஹேண்ட் சைடில் சம் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கோ அப்போ தான் பிஐ வந்து நம்ம ஃபைண்ட் பண்ணுவோம். அதில் நிறைய டைப் இருக்குது, அது அதை எல்லா டைப்ஸ் பற்றி இந்த வீடியோவில் இன்ட்ரொடக்ஷன் கொடுத்துருக்கேன் எப்படி பிஐ ஃபைண்ட் பண்ணுங்கிறது. ஃபஸ்ட்டு டைப் வந்து பார்த்திங்கன்னா, வென் ஆர்ஹெச்எஸ் இஸ் ஈக்குவல் டு இ டு த பவர் ஏஎக்ஸ். இ டு த பவர் ஏஎக்ஸாக இருந்துச்சு அப்படின்னா பிஐ எப்படி ஃபைண்ட் பண்ணும் அப்படின்னா, இ டு த பவர் ஏஎக்ஸ் டிவைட் பை எஃப் ஆஃப் டி. நம்ம கொடுத்துருக்க டிஃபரென்ஷியல் ஈக்குவேஷனில் கேபிட்டல் டி சப்ஸ்டியூட் பண்ணி எஃப் ஆஃப் டி ஃபைன் பண்ணுவோம் இல்லைங்களா, அது வந்து டினாமினேட்டரில் இருக்கணும். அந்த டினாமினேட்டரில் அந்த ஃபங்க்ஷனில் எஃப் ஆஃப் டியில் டிக்கு பதிலாக ஈக்குவல் டு டி இஸ் ஈக்குவல் டு ஏன்னு சப்ஸ்டியூட் பண்ணும். ஏன்றது என்ன அப்படின்னா, இ டு த பவர் ஏஎக்ஸ் இருக்குது இல்லைங்களா, அந்த எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் என்னவோ அதுதான் ஏ. அது வந்து டிக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு சம் வேல்யூஸ் கிடைக்கும். அந்த எஃப் ஆஃப் ஏ அதாவது நீங்கள் டிக்கு பதிலாக ஏன்னு சப்ஸ்டியூட் பண்ணதுக்கப்புறம் அந்த டினாமினேட்டர் வந்து ஜீரோவாக இருக்கக்கூடாது. அப்படி சப்போஸ் டினாமினேட்டர் ஜீரோ ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் மறுபடியும் அதை எக்ஸால் மல்டிப்ளை பண்ணணும், நியூமரேட்டர் வந்து எக்ஸால் மல்டிப்ளை பண்ணணும், டினாமினேட்டர் வந்து ஒரு தடவை டெரைவ் பண்ணி போடணும். அதாவது எஃப் டேஷ் ஆஃப் டி ஃபைன் பண்ணி அதுக்கு வந்து டி இஸ் ஈக்குவல் டு ஏன்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். புரியுதுங்களா, நீங்கள் டைரெக்டாக எஃப் ஆஃப் டி இப்போ எக்ஸ் டிவைட் பை எஃப் ஆஃப் டி பண்ணிவிட்டு டிக்கு பதிலாக ஏன்னு சப்ஸ்டியூட் பண்ணாலே போதும். சப்போஸ் ஏ சப்ஸ்டியூட் பண்ணும்போது உங்களுக்கு டினாமினேட்டர் ஜீரோ ஆகிற பட்சத்தில் மட்டும் மேலே நியூமரேட்டர் எக்ஸால் மல்டிப்ளை பண்ணி டினாமினேட்டர் வந்து எஃப் டேஷ் ஆஃப் டி எழுதிட்டு எஃப் டேஷ் ஆஃப் டி வந்து டி இஸ் ஈக்குவல் டு ஏன்னு சப்ஸ்டியூட் பண்ணும். இது இந்த டைப்பில் மட்டும் இல்லைங்க, எந்த டைப் எல்லா டைப்லேயுமே உங்களுக்கு டினாமினேட்டர் ஜீரோன்னு வரப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு கீழே இருக்கிற ஃபங்க்ஷனை ஒரு ஒன்ஸ் டெரைவ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவ் எடுத்துகிட்டு அதில் வந்து கொடுத்துருக்க வேல்யூ நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணும் சரிங்களா. இது வந்து இ பவர் ஏஎக்ஸாக இருந்தால் இந்த மாதிரி பண்ணுவோம், இ பவர் ஏஎக்ஸ் டிவைட் எஃப் ஆஃப் டி, டிக்கு வந்து ஏன்ஸ் ஏங்க ஏவோட வேல்யூ வந்து சப்ஸ்டியூட் பண்ணும். இதே சைன் ஏஎக்ஸ் ஒரு காஸ் ஏஎக்ஸ்னு இருந்துச்சுன்னா எப்படி எழுதணும் அப்படின்னா, பி இஸ் ஈக்குவல் டு சைன் ஏஎக்ஸ். கொஷனில் என்ன கொடுத்துருக்காங்க ரைட் ஹேண்ட் சைடு, சைன் ஏஎக்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா சைன் ஏஎக்ஸ்னு எடுத்துக்கோங்க, இல்லை காஸ் ஏஎக்ஸ்னு கொடுத்துருந்தாங்கன்னா காஸ் ஏஎக்ஸ்னு எடுத்துக்கோங்க. எஃப் ஆஃப் டி ஸ்கொயர், இது எஃப் ஆஃப் டி ஸ்கொயர்னா என்னென்னு கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க, நீங்கள் எஃப் ஆஃப் டி தான் எழுத்து எழுதுவீங்க. அதில் டி ஸ்கொயர்டுக்கு பதிலாக வந்து நீங்கள் மைனஸ் ஏ ஸ்கொயர்டுன்னு சப்ஸ்டியூட் பண்ணும். ஏ ஸ்கொயர்டு ஏன்றது என்ன அப்படின்னா சைன் ஏஎக்ஸ், சைன் எக்ஸில் அந்த எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்கோ அதுதான் ஏ. அதில் டி ஸ்கொயர்டுக்கு பதிலாக மட்டும்தான் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ண முடியும், டிக்கு வந்து நீங்கள் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண முடியாது. ஒன்லி டி ஸ்கொயர்டுக்கு மட்டும் மைனஸ் ஏ ஸ்கொயர்னு சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்போ அதே மாதிரி இதுலேயும் டினாமினேட்டர் வந்து நாட் ஈக்குவல் டு ஜீரோ வரணும். சப்போஸ் ஈக்குவல் டு ஜீரோ வந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவ் எடுத்துகிட்டு அந்த ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவில் டி ஸ்கொயர்டுக்கு பதிலாக மைனஸ் ஏ ஸ்கொயர்னு சப்ஸ்டியூட் பண்ணும். புரியுதுங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டைப் த்ரீ. டைப் த்ரீயில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஹெச்எஸ் வந்து இ பவர் ஏஎக்ஸ் இன்டு எக்ஸ், அதாவது இ பவர் ஏஎக்ஸ் கூட சம் ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் இருக்கும். கேபிட்டல் எக்ஸுங்கிறது ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ். அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இ பவர் ஏஎக்ஸ் இன்டு எக்ஸ் அந்த சம் ஃபங்க்ஷன் டிவைட் பை எஃப் ஆஃப் டி எழுதிட்டு இந்த டிக்கு பதிலாக டி ப்ளஸ் ஏன்னு சப்ஸ்டியூட் பண்ணும் சரிங்களா. டி ப்ளஸ் ஏன்னு சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த எக்ஸுங்கிற ஃபங்க்ஷன் எந்த மாதிரி ஃபங்க்ஷனோ, இல்லை ஒருவேளை இது சைன் எக்ஸ் காஸ் எக்ஸ் இருந்துச்சுன்னா அதோட டைப் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா முன்னாடி, அந்த மாதிரி டிரைவ் பண்ணும். இந்த ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸை பொறுத்து அது ஃபங்க்ஷன் எப்படியோ அதை பொறுத்து அதுக்கப்புறம் ஃபர்தர் ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணும். எக்ஸசைஸ் பண்ணும்போது உங்களுக்கு நல்லா எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கும்போது புரியும்.
இப்போ இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ ஒரு எக்ஸ் கூட சம் ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் இருந்துச்சுன்னா எஃப் ஆஃப் டினாமினேட்டரில் இருக்க எஃப் ஆஃப் டியில் டி ப்ளஸ் ஏ அப்படின்னு சப்ஸ்டிட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஃபர்தர் இந்த எக்ஸை டிபெண்ட் பண்ணி அதுக்கப்புறம் சால்வ் பண்ணுவோம். ஃபோர்த்து டைப் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ் டு த பவர் என். எக்ஸ் டு த பவர் என் ரைட் ஹேண்ட் சைடில் சம் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் டு த பவர் என் அப்படின்னு இருந்ததுன்னா எக்ஸ் டு த பவர் என் டிவைடட் பை எஃப் ஆஃப் டி, சரிங்களா? இந்த எஃப் ஆஃப் டி வந்து எஃப் இன்வர்ஸ் ஆஃப் டி இன்ட்டு எக்ஸ் டு த பவர் என் அப்படின்னு சொல்லலாம். டைப் ஃபைவ் வந்து பார்த்திங்கன்னா ஆர்ஹெச்எஸ் வந்து எக்ஸ் இன்ட்டு வி. விது ஒன்றும் இல்லைங்க, சம் ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ். எக்ஸ் கூட இன்னொரு சம் ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் மல்டிப்ளைல இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு பிஏ இஸ் ஈக்குவல் டு ஒன் டிவைட் பை எஃப் ஆஃப் டி எக்ஸ் இன்ட்டு கேபிட்டல் வி. அதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னா எக்ஸ் இன்ட்டு கேபிட்டல் வி டிவைட் பை எஃப் ஆஃப் டி மைனஸ் எஃப் டேஷ் ஆஃப் டி டிவைட் பை எஃப் ஆஃப் டி த ஹோல் ஸ்கொயர்ட் இன்ட்டு வி. இது வந்து ஃபிஃப்த்து எக் டைப், சரிங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த கொடுத்துருக்கிற டைப்பில் எதுலேயுமே இல்லாமல் வேறு ஏதாவது சம் ஃபார்மில் வந்திருக்கு அப்படின்னா நாட் ஃப்ரம் த அபவ் கேசஸ், இந்த எந்த கேஸ்லேயுமே இல்லாத பட்சத்தில் என்ன பண்ணும் அப்படின்னா பி இஸ் ஈக்குவல் டு ஒன் ஒன் டிவைட் பை டி மைனஸ் ஏ இன்டூ எக்ஸ், என்ன ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்களோ அந்த ஃபங்க்ஷன், சரிங்களா? இதை வந்து இ டு த பவர் ஏஎக்ஸ் இன்டெக்ரல் இ டு த பவர் மைனஸ் ஏஎக்ஸ் இன்ட்டு கொடுத்துருக்க ஃபங்க்ஷன் இன்ட்டு டிஎக்ஸ், இதுதான் வந்து உங்களோட பிஏயாக இருக்கும். இதெல்லாம் பார்க்குறப்போ உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகுற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு டைப்புக்கும் நான் எக்ஸாம்பிள் சம் கொடுக்குவேன், அந்த எக்ஸாம்பிள் சம் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகிக்கும். ஸோ கன்ஃபியூஸ் ஆகாதீங்க, இது ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க, நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிள் சம்ஸ் பார்க்குறப்போ நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோவில் இதோட எக்ஸாம்பிள்ஸ் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எக்ஸாம்பிள்ஸ் பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். தேங்க்யூ ஸோ மச் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், இன்னும் நிறைய பேர் இது பற்றி தெரியாமல் இருக்காங்க, ஸோ ஷேர் பண்ணுங்கள் எல்லாருக்கும். தேங்க்யூ ஸோ மச், பாய் பாய்.